ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக எல்லோருடைய உடலுக்கும் கொலஸ்ட்ரால் மிகவும் அவசியமானதாகும். ஆனால் அதுவே அதிகமானால் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும். ஒரு மென்மையான கொழுப்பு போன்ற பொருளான கொலஸ்ட்ரால் புதிய செல்களை உருவாக்கவும் மற்றும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யவும் உதவுகிறது. நமது உடலானது இரண்டு வழிகளில் கொலஸ்ட்ராலை பெறுகிறது. அவற்றில் 80% கல்லீரலிலும் மற்றும் உண்ணும் உணவிலிருந்தும் கிடைக்கிறது. மேலும் உடல் முறையாக செயல்பட ஒரு விருப்பத்தகுந்த அளவு கொலஸ்ட்ரால் இன்றியமையாததாக இருக்கிறது. உடலில் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் போது அடைப்பு, ஸ்ட்ரோக்ஸ் மற்றும் பிற இதய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தற்போது நிறைய பேர் உயர்நிலை கொலஸ்ட்ராலுடன் போராடி வருகின்றனர். இந்த வீடியோவில் அதிக கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டு உயர்நிலை கொலஸ்ட்ரால் ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிறைவுற்ற கொழுப்பினை சாப்பிடுவதால் உயர்நிலை கொலஸ்ட்ரால் ஏற்படுகிறது. இத்தகைய நிறைவுற்ற கொழுப்பானது கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களான இறைச்சிகள், வெண்ணெய், சீஸ், கேக், நெய் போன்றவை ஆகும். எனவே கொழுப்பு அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். நோயாளிகளின் குடும்ப வரலாற்றில் யாருக்காவது உயர்நிலை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் உயர்நிலை கொலஸ்ட்ரால் வரும். அதிலும் உயர்நிலை கொலஸ்ட்ரால் மரபுரிமையாக ஏற்பட்டால் அது மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்று ஏற்படுகிறது. உடல் அதிக எடையை கொண்டிருப்பதும் உயர்நிலை கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கு மற்றொரு காரணமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் சமூக வாழ்க்கையையும் பாதித்து மேலும் அடைப்புகளுக்கு காரணமாக உள்ள ட்ரைகிளிசரைடுகளை அதிகரிக்க செய்கிறது. ஆகையால் இந்த ஆபத்தை தடுப்பதற்கு உடல் எடையை பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். எவர் ஒருவர் வாழ்க்கையை நாள் முழுவதும் உட்கார்ந்து அல்லது படுத்திருந்து எந்த ஒரு செயலும் இன்றி பொழுதை போக்குகின்றார்களோ அவர்களுக்கு உயர்நிலை கொலஸ்ட்ரால் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது. சுறுசுறுப்பாக ஏதேனும் செய்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை ட்ரைகிளிசரைட்களை குறைத்து எடையை பராமரிக்க உதவுகிறது. சிகரெட் பிடித்தல் ஒருவருடைய கொழுப்பின் அளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது நல்ல கொலஸ்ட்ராலையும் அவரது ஆயுட்காலத்தின் அளவையும் குறைக்கிறது. எனவே கொழுப்பின் அளவை பராமரித்து மற்றும் நன்கு ஆரோக்கியமாக வாழ புகைப்பிடிப்பதை விட்டுவிட வேண்டும். ஒருவர் 20 நிறையும் போது கொலஸ்ட்ராலின் அளவு இயல்பாகவே அதிகரிக்க தொடங்குகிறது. கொழுப்பின் அளவு வழக்கமாக அனைத்து பாலினத்தவருக்கும் 60 முதல் 65 வரை அதிகரிக்கிறது. பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்திற்கு முன்பு குறைந்த கொலஸ்ட்ராலையும் பின்னர் ஆண்களை விட அதிக அளவு கொலஸ்ட்ராலையும் கொண்டிருக்க முடியும். எனவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறையை பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். சில மருந்துகள் ட்ரைகிளிசரைடுகள் அளவை அதிகரிக்க செய்திடும். இதனால் ஒரு மாத்திரையை உட்கொள்வதற்கு முன்பு மருத்துவரின் தகுந்த ஆலோசனையை பெற வேண்டும். தொடர்ந்து மதுபானம் மருந்தும் போது உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக கல்லீரல், இதய தசைகளில் பாதிப்பு ஏற்படுகிறது. மக்கள் மன அழுத்தத்தின் போது வழக்கமாக மது அருந்துவது அல்லது கொழுப்பு பொருட்களை உண்ணுதல் மற்றும் புகைப்பிடிப்பதன் மூலம் தங்களை ஆறுதல் படுத்தி கொள்கின்றனர். எனவே நீடித்த மன அழுத்தம் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்ய காரணமாகலாம். நீரிழிவு மற்றும் தைராய்டு சுரப்பு குறைவு போன்ற சில நோய்கள் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்க செய்யும். இந்த காரணத்திற்காக கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.